மூன்று ஆண்டுகளுக்கு போகாத இட்லி உப்புமா மும்பை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியை வைசாலி என்பவர் எந்தவிதமான ரசாயனத்தையும் சேர்க்காமல் சுமார் மூன்று ஆண்டுகள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் வகையிலான இட்லியை கண்டுபிடித்துள்ளார் பேராசிரியை வைசாலி மும்பை பல்கலைக்கழகம் மற்றும் இயற்பியல் பேராசிரியர்களுடன் இணைந்து பதினைந்து ஆண்டுகளாக இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த கடினமான முயற்சியின் பலனாக தற்போது இட்லி உப்புமா வெள்ளைத்தோக்லா போன்ற உணவுப் பொருட்களை மூன்று ஆண்டுகள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் புதிய முறையை கண்டுபிடித்துள்ளார் எலக்ட்ரானிக் பீம் ரேடியேஷன் என்ற முறையை பயன்படுத்தி உணவு கெட்டுப்போகாமல் பதப்படுத்தப்படுகிறது இந்த முறையினால் இட்லி யுப்புமா வெள்ளைத்தோக்லா போன்ற உணவுப் பொருட்கள் மூன்று ஆண்டுகள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் என்கிறார் இந்த தொழில்நுட்பம் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் வைசாலி இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சுவை மற்றும் அதன் தன்மையில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்பது மற்றொரு சிறப்பான அம்சம் ஆகும் என்கிறார் இதை பெரிய அளவில் வர்த்தக ரீதியில் இந்தியாவிலும் உலக ஏற்றுமதியிலும் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதே வைசாலி கனவு ஆகும் அவரது கனவு நினைவானால் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நம் பாரம்பரிய உணவான இட்லி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை விரைவில் ஆகாய விமானங்களில் இட்லிகள் பறந்து செல்வதை பார்க்கலாம்